வணக்கம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தார்வியல் பாடத்தில் பாடம் ஐந்து தலைப்பு தாவர திசு வளர்ப்பு இந்த தாவர திசு வளர்ப்பு அப்படிங்கிற பகுதியிலிருந்து மூன்று மதிப்பெண் வினா விடைகளை பார்க்குறோம் மொத்தம் ஐந்து பார்க்க போகிறோம் அதுக்கான வினா மற்ற விடைகளை பார்க்குறோம் நான் என் ஒன்று நுண்ணுயிர் நீக்கம் என்றால் என்ன வளர்ப்பு ஊடகம் வளர்ப்பு கலன்கள் பிரிக்கூறு போன்றவற்றிலிருந்து நுண்ணுயிர்களான பேக்டீரியங்களையும் பூஞ்சைகளையும் நீக்கும் தொழில்நுட்பம் நுண்ணுயிர் நீக்கம் என்று பெயர் இதில் பிரிக்கூறு என்பது நன்றாகவே உங்களுக்கு தெரியும் பிரிக்கூறு என்பது எந்த பிளான்ட்டை நீங்கள் நுண்ணுயிர் நீக்கம் செய்ய போகிறீங்களோ அந்த பிளான்ட்டுக்கு பேர் தான் பிரிக்கூறு என்று பெயர் எக்ஸ் பிளான் சொல்லுவாங்க வினா தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் யாவை அப்படின்னு த்ரீ மார்க்கில் கேட்டாங்கன்னா மூன்று பாயிண்ட்டை நம்ம பார்க்க இருக்கிறோம் கருக்கள் அல்லது செயற்கை விதைகள் தாவரங்களின் உயிர் பன்மத்தை பாதுகாக்க உதவுகிறது ஆக்கதிசு மற்றும் தண்டு நுனி வளர்ப்பின் மூலம் நோய் எதிர்ப்பு தாவரங்களை உற்பத்தி செய்தல் வருடம் முழுவதும் குறைந்த காலத்தில் பயிர் மற்றும் வனத்திற்கு பயன்படும் மர சிற்றினங்கள் அதிக அளவில் நுண்பெருக்க தொழில்நுட்பம் மூலம் கிடைக்கின்றன மூன்றாவது வினா உரை குளிர் பாதுகாப்பு என்றால் என்ன சிதைவடைகின்ற புரோட்டோபிளாஸ்கள் செல்கள் திசுக்கள் செல் நுண்ணுறுப்புகள் செல்லுக்கு வெளியே உள்ள பொருட்கள் நொதிகள் அல்லது பிற உயிர்பொருட்கள் மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு சென்டிகிரேட் திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி மிக குறைந்த வெப்பநிலையில் குளிர வைப்பது பதப்படுத்துதல் குளிர வைத்து பதப்படுத்துதல் உரை குளிர் பாதுகாப்பு என்ற பெயர் செயற்கை விதைகளின் நன்மைகள் குறைந்த செலவில் எந்த காலத்திலும் மில்லியன் கணக்கில் செயற்கை விதைகளை உற்பத்தி செய்யலாம் தாவரங்களின் மரபணுச்சார் வகையை விகிதத்தை எளிதாக சோதனை செய்யலாம் செயற்கை விதைகள் மூலமாக உருவொத்த தாவரங்களை உருவாக்கலாம் கடைசி வினா அறிவுச்சார் சொத்துரிமை என்றால் என்ன ஐபிஆர் சொல்லுவோம் இன்டலெக்சுவல் properties, ரைட் அறிவுச்சார் சுற்றுரிமை என்பது ஒருவகை சொத்தாகும் இது பிரிதறிய முடியாத மனித அறிவின் படைப்புகள் பதிப்புரிமம் காப்புரிமும் மற்றும் வணிக முத்திரை ஆகியவற்றை முதன்மையாக உள்ளடக்கியது இது கற்கும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்